ஹாய், வணக்கம். இன்றைக்கி மகாசாந்த் வேர்ல்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ரூட் சலட் வீடியோ தான். ஃப்ரூட் சலட் வந்து என்னோடய ஸ்கூலில் பண்ணது, ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, ஃப்ரூட் சலட் ஃப்ரெஷ்ஷாக இருக்க பாருங்கள். பார்த்தீங்களா, இது என்ன பழம்னு எனக்கு தெரியாது. இது தெரிஞ்சால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லோரும். பாருங்கள், ஒரு ஒரு கொய்யா பழமும் அவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, என்னோடய ஃபேவரட் வந்து கொய்யா பழம் தான். ஒரு பாருங்கள், ஒரு கொய்யா பழம் எடுக்கிறதுங்கிற நிமிஷம் அப்படி இருக்குது பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பா, எவ்வளோ பெரிய பழம், செம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும்னு பாரு நினைக்கிறேன். ஓகே, இதை வச்சு இன்றைக்கி நான் வந்து ஃப்ரூட் செலக்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆரஞ்சு கலர் ஃப்ரூட் இருக்கு இல்லைங்களா, இது என்ன பழம்னு எனக்கும் பேர் தெரியல. உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு தான் நான் இன்றைக்கி ஃப்ரூட் சலட் பண்ண போகிறேன். பாருங்கள், பேர் பாருங்கள் எவ்வளோ, இது தமிழில் பேரிக்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. எஸ், பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாமே. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஆக்சுவலி சீசனல் ஃப்ரூட்ஸ் தான். இதெல்லாமே எதாவது எங்களுக்கு கிடச்சிச்சோ அதெல்லாம் வச்சு ஃப்ரூட் சலட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள் செர்ரி, பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. கலர் பாருங்கள், செம்மையாக இருக்குது. பாருங்கள், நல்ல மெரூன் கலர் நல்லா இருக்குது. ரெட்டில் ஆக்சுவலி மெரூன் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு இப்படி எப்படி நம்ம ஃப்ரூட் சலட் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாருங்கள், முதல்ல வாட்டர் மெலனை கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்ருக்கேன் ஃபுல்லாக. இதுக்கப்புறமா எல்லா ஃப்ரூட்ஸும் வந்து நான் சாப் பண்ணி வச்சுட்ருக்கேன் ஆல்ரெடி. ஒன்றும் இல்லை, இதை மிக்ஸ் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க போகிறது, அவ்வளோதான். முதல்ல வாட்டர் மெலன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இது பைனாப்பிள் பொடி பொடியாக கட் பண்ணுது. ஏன்னா ரொம்ப பெரிய சைஸ் தான், பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஆப்பிள் பாருங்கள், இதுவும் நல்லா பொடிசாக கட் பண்ணுதா. அதுக்கப்புறமா வெள்ளையும் கருப்பும் திராட்சை, எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது தான். இது பாருங்கள் கொய்யா பழம், அதுவும் அவ்வளோதான், கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. அதுக்கப்புறமா கொஞ்சம் பேரிக்காவும் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஸ்ட்ராபெரிஸ் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஏன்னா அது பார்க்குறது கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட் இருக்க ஃப்ரூட்டோட இந்த பழம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்கனாக்கா கொஞ்சம் என்ன சொல்கிறது, புளிப்பாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஓகே, ஃப்ரூட்ஸ் இதுவும் கொஞ்சம் கட் பண்ணி ஓகே. அப்புறம் பப்பாயா பாருங்கள், பப்பாயாவும் அவ்வளோதான், பொடி பொடி தான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா பிள்ளைங்க சாப்பிட்ற அளவுக்கு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பனானா கட் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை வாழைப்பழம் அப்புறம் ஏலக்கி வாழைப்பழம் ரெண்டுமே இதில் இருக்குது. இதுவும் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாத்திரம் பத்லடோய். ஓகே, மாதுளப்பழம் அதாவது ப்ரோமோகனட், அதையும் இதில் கொடுத்து கூட கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன், அதிகமாக இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கப்பாளுக்கு தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலி பிள்ளைங்களுக்கெல்லாம் சர்வ் பண்ணும்போது உங்களுக்கு காட்டலான்னு நினச்சேன், பட் வந்துட்டு அது எடுக்க முடியல என்னால். பாருங்கள், இங்கே நாங்கள் ஆல்ரெடி சர்வ் பண்ணியிருக்கோம் பிள்ளைங்களுக்கெல்லாம், ஒரு பவுலில் போட்டு கொடுத்துருக்க பாருங்கள். எவ்வளோ அழகாக உட்காந்து சாப்பிட்ருக்காங்க எல்லா பிள்ளைங்களும், ஆக்சுவலி ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. பாருங்கள், இந்த ஒரு பையன் மட்டும் சாப்பிடவே கிடையாது. இங்கே பாருங்கள், எல்லா பிள்ளைங்களும் வரிசையில் உக்காந்து சாப்பிட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.